ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒகேனக்கல் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். நீங்கள் ஒகேனக்கல் ஃபால்ஸ் போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வாட்டரோட ஃப்ளோலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு போங்க. நாங்கள் லாஸ்ட் வீக் போயிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் தண்ணியோட ஃப்ளோ அதிகமாக இருந்ததுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன அந்த மண்டே வந்து ஓப்பன் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது போகிறது நம்மளுக்கு யூஸ் இல்லை, அதனால தான் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போகிறது நல்லதுன்னு சொன்னேன். ஒகேனக்கல் ரூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒகேனக்கல் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்க்கிங் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த மாதிரி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கிங் சார்ஜ் இருக்கும். நாங்கள் காரை பார்க் பண்ணும் போதே எங்ககிட்ட 3-4 பேர் வந்து சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க. அது ஏன்னா அங்கே வந்து ஃபுட்டு எப்படி சாப்பிட போகிறீங்க, ப்ளஸ் வந்து எப்படிலாம் சுற்றி பார்க்க போகிறீங்க, மசாஜ் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி எல்லாமே கேட்குறதுக்காக யாராவது ஒருத்தவங்க இன்சார்ஜ் எடுத்துப்பாங்க. அதை வந்து நம்ம யாருன்னு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒகேனக்கல்ல அவங்களோட கைட்லைன்ஸோடு நம்ம பண்ணுறது நம்மளுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். நாங்கள் லஞ்ச் அவரில் வந்ததுனால ஒரு அக்காவை சமையல் செய்கிறதுக்காக செலக்ட் பண்ணோம். அவங்க வந்து அங்கே இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து கடல் மீன் கிடைக்காது, ஆற்று மீன், ரிவர் மீன் தான் கிடைக்கும். நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச ஒரு மீனை செலக்ட் பண்ணி கொடுத்து அதையும் வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீனெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியே கிடையாதுங்க, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அங்கே கிடைக்கிது. ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிது, நம்மளுக்கு தேவையான சைஸ்லாம் கூட இருக்குது. நாங்கள் மீனை வாங்கி கட் பண்ணி அந்த கடைக்கையில் கொடுத்துட்டோம். அவங்க வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே சமையல் செய்கிறவங்க எல்லாமே வந்து மசாலா வந்து மிக்சியில் எதுவுமே அரைக்கிறதே கிடையாது, எல்லாமே கையால் தான் அரைக்கிறாங்க. எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஆட்டுக்கல் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் தான் மசாலா செஞ்சு அரைச்சி குழம்பு வைக்கிறாங்க. எங்களுக்கு செஞ்ச அக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. அவங்களும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு ரசம்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் அவங்களுடைய நேமும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் எப்போயாவது ஒகேனக்கல் போனீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒகேனக்கல் ஃபால்ஸை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ்லாம் கூட இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி கொடுத்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. லஞ்சு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பர்சலில் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கு கூட நம்மளுக்கு ஆள் வந்துடுவாங்க. அவர் வந்து அந்த பே பண்ணுற கவுண்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் பர்சலில் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் வந்து பர்சலில் வந்து 4 பேர் தான் போக முடியும். அதுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணாங்க. அது வந்து கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். அது இறங்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் இருக்கும், அதிலேருந்து நீங்கள் கர்நாடகா பார்டர் வரைக்கும் போனீங்கன்னா 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் பரிசலில் போகிறதுக்கு இங்கே தான் டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் எடுத்துகிட்டு பரிசலில் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே போனவுடனே டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க எத்தனை பேருன்னு. அதுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க, அதை போட்டுட்டு பரிசலில் ஏற வேண்டியது தான். நம்மளை பரிசலில் ஏற்றிட்டு போகிற அந்த அண்ணா அந்த பரிசலை எடுத்துகிட்டு வந்து அந்த ரிவரில் போட்டுடுவார். போட்டுட்டோடனே நம்ம இதில் ஏறி போக வேண்டியது தான். போட்லலாம் போகிறத விட இந்த மாதிரி பரிசலில் போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த அண்ணன் வந்து நம்மளை சுற்றி விடுறாரு. சுற்றி விடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு ஜாலியாக இருந்தது. பரிசில் அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு இட்டுனு வந்து எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு பரிசில் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு எங்கள் கூடயே அந்த அண்ணன் வந்துட்டார். இந்த இடத்துலேருந்து தான் நம்ம ஃபால்ஸை பார்க்க போகிறோம். ஃபால்ஸை நம்ம மேலே ஏறி பார்க்கும்போது நம்மளை சுற்றி நிறையா வந்து கல்லுங்க தான் இருக்குது, பாறைங்களாக இருக்குது. அதனால் குழந்தைங்களாம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும். இங்கே வந்து செருப்பை கழட்டி விட்டுட்டு நடக்கிறது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா வந்து செருப்புலாம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது. நாங்களே செருப்பை கழட்டி விட்டுட்டு தான் நான் மேலே ஏறினேன். என்னால் செருப்பு போட்டுட்டு ஏற முடியல. பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி ஒருத்தங்க கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும்.
ஃபால்ஸ் வந்து ஒரு 10 days பிஃபோர் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகிற அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணாங்க. அதனால் க்ரௌடு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வரும்போது தான் நிறைய பேர் வந்தாங்க. நீங்கள் இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுக்கணும். ஏன்னா வந்து இங்கே கால் தவறி நம்ம விழுந்தால் கூட அங்கே பாறைகளில் நம்ம மண்டை அடிபட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. தண்ணியோட ஃப்ளோ அதிகமாக இருந்ததுனால ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி ரொம்ப பயங்கர சவுண்டோடு பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம நிற்கும் போதே மேலே வந்து தண்ணிலாம் அடிக்குது. எங்களை பரிசலில் ஏற்றிட்டு வந்தார் இல்லையா, அவர்கிட்ட ஒகேனக்கல் ஃபால்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். பரிசலில் எத்தனை வருஷமாக நீங்கள் வேலை? நாங்கள் ஒரு 30 வருஷம் வேலை செய்வாங்க. சரி, இந்த பரிசலில் எத்தனை வருஷமாக நீங்கள் வேலை செய்யலாம்? நாங்கள் ஒரு 30 வருஷமாக செய்கிறேன் மேடம். உங்கள் பேர்? பேர் குட்டியப்பன். ஓகே, இதுதான் உங்களுக்கு தொழில்? இதுதான் தொழில் மேடம். ஓகே, இது வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு சேலரி கொடுக்குதா எப்படி? நீங்கள் வேலை செஞ்சால் தான் காசு மேடம், கவர்மெண்ட்டில் சேலரி கொடுக்குறதில்ல. வேலை செஞ்சால் காசு இல்லைன்னு இல்லை. ரிஸ்க்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. யார் வேலை வரல மேடம். சேஃப்டிலாம் இருக்கு? சேஃப்டிலாம் இருக்கு. லைஃப் ஜாக்கெட் தெரியுமா? ஸ்விம்மிங்லாம் தெரியும் மேடம். இதனால மக்கள் வந்து எந்த பாதிப்பும் அதெல்லாம் கிடையாது. இது சீசன் இருக்கா? வராம சீசன் அந்த மாதிரி? இது சீசன்னா ஜனவரிலேருந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாதம் வரைக்கும் சீசன். சீசன் ஓகே. ஜூலை ஆகஸ்ட்டில் தண்ணி மழை அதிகமாக வந்தால் நிப்பாட்டிடுவாங்க. மழை இல்லாத டைமே உள்ள ஜூன் ஜூலை கூட உள்ள அலோட் பண்ணுவாங்க. இது பார்சல் வரணும் இந்த மாதிரி என்னது இது ஃபால்ஸ் பார்க்கணுன்னா இப்போ சப்போஸ் வந்துட்டு இப்போ இந்த சீசன் டைமில் அலோ பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து? இதாக தான் கஷ்டமாக போவோம். கஷ்டமாக தான் போவோம் மேடம். ஆமாம், வந்து சும்மா தண்ணி பார்த்துட்டு சைடில் தண்ணி தரமான தே இது மாதிரி போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். அது மாதிரி தான். அது வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த டைம்லாம் சொல்ல முடியாது. கரெக்டாக வந்து அந்த மழை சீசனில் நம்ம வரக்கூடாது. வரக்கூடாது, நிப்பாட்டிடுவாங்க. இதுக்கு இங்கே ஒகேனக்கல் வராங்கன்னா டூரிஸ்ட்டு இதுக்கு மட்டும்தான் வராங்களா? அந்த பரிசல் இது வந்து இது மாதிரி வந்து பர்சல் வர்றது ஒரு இடம் இருக்கு. அது வந்து பப்ளிக் லேடிஸ்னா ஜென்ஸ்னா ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் இருக்கு. குளிக்கிறது அந்த போட்டிங் வராதவங்க பப்ளிக்கில் வந்து ஃபால்ஸும் இருக்கு. அங்கே மசாஜ் பண்ணி ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. லேடிஸ்னா ஜென்ஸ்னா ரூம்ஸ் இருக்கு. அது பக்கத்தில் தொங்கு பாலம் ஒன்று இருக்கு. அது மாதிரி இடத்த பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க. போட்டிங் வந்து பார்க்குறவங்க இது மாதிரி உள்ள வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போவாங்க மேடம். பார்த்துட்டு போவாங்க. இந்த தண்ணியெலாம் எங்கேருந்து வருதுன்னா இயற்கையிலேருந்து வருது. அந்த ஃபால்ஸ் தண்ணி வந்து மைசூர் கேரஸ்லேருந்து வருது. மைசூர் கேரஸ் கிருஷ்ணாசாகர். கிருஷ்ணாசாகர். ஆமாம், அந்த டேம்லேருந்து ஓப்பன் பண்ணி தான் இங்கே வந்து. ஆமாம், மழை நாளில் அதிகமாக ஓப்பன் பண்ணும்போது இதெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாகுது. ஆமாம், ஃபுல்லாக இப்போ நம்ம நிற்கிற இடம்லாம் தண்ணி இதெல்லாம் தண்ணி இதெல்லாம் போகும். தண்ணி இதெல்லாம் போகும். அந்த நேரத்தில் மட்டும் பரிசல்? பரிசல் அலோடு இல்லை. ஓகே, இது பரிசல் மட்டும்தானா வேறு ஏதாவது போட்டுலாம் இருக்கு? பரிசல் ஒன்று தான் மேடம், போட்டு வேறு ஏதாவது எதுவும் இல்லை. சேம் இருக்க மாதிரி எதுவும் பேரும் பரிசல் மட்டும்தாங்க. பரிசல் மட்டும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் அதுதான் இருக்கு. ஏன் அந்த மாதிரி பெரிய பெரிய போட்டு அந்த ஸ்டீமர்லாம்? என்னன்னா இங்கே கீழே இறங்கி ஒரு இடம் இறங்கி மாறி போகிறாங்களா, அதனால் படகு தூக்கிட்டு வந்து கீழே இறங்கி ஏற்ற முடியாது. அதான் மேடம் இப்போ எப்படின்னா ஒரு 40-50 படி கீழே இறங்கி தான் போட்டில் ஏறி அந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உள்ள பார்டர்லாம் போயிட்டு வரணும். வராங்க இல்லையா அவங்க வந்து அந்த மாதிரி தான் வந்தாங்க. ஆமாம், பரிசல்னா அது கீழே இறங்கி கீழே இறங்கி போய் ஸ்டெப் உள்ள இறங்கி அந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக பார்டர் மணல் மேலே போயிட்டு வராங்க. எவ்வளோ ஆழம்? ஆழம்லாம் ஒரு 10 அடி 5 அடி இருக்கு மேடம். இப்போ சப்போஸ் அந்த பரிசல் கவுந்துருச்சுன்னா அது ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணி வந்துடலாமா? வந்துடலாமா? அதெல்லாம் அது மாதிரி 199% நம்பிக்கை கிடையாது. சப்போஸ் ஆச்சுன்னா காப்பாற்ற விட மாட்டாங்க. அது வந்து யார் வந்து பண்ணுவா? அந்த டீம் இருக்காங்களா அதுக்குன்னு காப்பாற்ற? இல்லை, நாங்களே கூட போட்டில் போகும்போது அது லைஃப் ஜாக்கெட்ல தராங்களா அது மாதிரி எமர்ஜென்சி பண்ணி நம்ம மெடிசன் பண்ணி ஒரு லைன்ல பண்ணிடுவோம். அது மாதிரி உயிருக்கு சாதாரண எதுவும் பண்ண மாட்டாங்க. எத்தனை போட்டு இங்கே போகலாம் டோட்டலா? ஒரு 400 இருக்கு மேடம். 400 போட்டு இருக்கு. 400 போட்டு இல்லை அட்டை டைம் போகலாம். சண்டே சாட்டர்டே எல்லாத்துக்கும் ட்ரிப் கிடைக்கும். வீக் டேஸ் வந்து ஒரு டைம் தான், ஒரு பாதி பேர் கிடைக்கும் பாதி பேர் கிடைக்காது. அது மாதிரி வெயிட் பண்ணி தான் போகணும். ஆமாம், இதெல்லாம் கியூ தான் போகணும். ஓகே, கியூவில் கியூ தான் போட்டு அங்கேருந்து கியூவில் தான் இறங்கி ஏறணும். அப்போ சண்டே அதிகமாக கூட்டம் வரும்போது. இப்போ இதில் போக வேணாம்னா நம்ம இப்போ நிற்கிற இடத்துல வந்து பார்த்துட்டு போய் பார்த்துட்டு போயிடலாம். அவ்வளோ இதில் போகுமா போட்டு? ஐயா எங்க ஐயா இதில் போகுமா? அது வரைக்கும் வருங்க ஐயா. அந்த முனை இருக்குல்ல அது வரைக்கும் வரும். அது உள்ளெல்லாம் போவேன். தண்ணி கம்மியான அங்கே லாஸ்ட்லாம் போவேன். சரி, இன்னும் தண்ணி குறையணும். இந்த தண்ணியில் வந்துட்டு நினைவு வச்சு கூப்பிட்டு வருவோம். ஆமாம், அருவிக்கிட்ட போயிட்டு குளோசை நினைவு மாதிரி கூப்பிட்டு வருவாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருக்குன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸாக அது வரைக்கும் போவோம். ரொம்ப குளோஸாக போவாது. இது வந்து எந்த மாதத்தில் அது அங்கே இட்டுட்டு போவீங்க அந்த சைடில்? ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேல ஏப்ரல் மே ஏப்ரல் மே வரைக்கும் அது வரைக்கும் அதிகமாக.
இப்போ ஜனவரி இப்போ இப்போ இதில் தண்ணி உள்ள போட்டில் இப்போ இதில் பட்டுச்சுன்னா பரிசலில் ஒன்றா அது ஒன்றாவா சார்? ஆஹா, அதெல்லாம் ஒன்றா ஃபால்ஸ்லேயும் நினையலாம். அதில் ஒன்றாவது நாலு பேர் மேலே போக முடியும். நாலு பேர் பெரியவங்க, சில்ட்ரன்ஸ் ஒன்று ரெண்டு ஏற்றிக்குவாங்க. குழந்தைங்க பெரியவங்க வந்து அஞ்சு பேர் அலோடு இல்லை. தேங்க்யூப்பா. ஆ சரி மேடம், சரி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடத்துலேருந்து தான் 1.5 மணி நேரம் ரைடு போகிறது. இங்கே எடுத்துகிட்டு வந்து பரிசலை போட்டுட்டு இங்கேருந்து கர்நாடகா பார்டர் வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வருவாங்க. அந்த போகிற இடத்துலலாம் நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸ்லாம் இருக்கும். அது வந்து தண்ணியோட ஃப்ளோவை வச்சு இங்கே கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் கர்நாடகா பார்டர் வரைக்கும் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ஆகும். வேண்டான்னு சொல்லிட்டாலும் நீங்கள் மேலே இருந்துக்கினே ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் மேலே எல்லா ஃபால்ஸும் பார்த்துட்டு திருப்பி வந்து பரிசலில் வரோம். வரும்போது எனக்கு ஓட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அவர்கிட்ட நான் கேட்டு கொஞ்ச நேரம் ஓட்டினேன். எனக்கு ரொம்ப கை வலிச்சுது. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க, அவங்களுக்கும் கை வலிக்க தான் செய்யும். பரிசலை நானே பார்க் பண்ணலான்னு நினச்சேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஆழத்துக்கு போகிறீங்க, கொடுங்க, நானே பார்க் பண்ணிக்கிறேன். நானும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். பரிசல்லேருந்து எல்லாரும் இறங்கியாச்சு. இப்போ போகிற வழியில் நிறைய பரிசல் அடிக்க வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 400 பரிசல் கிட்டே இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது, அங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு என்ட்ரி வந்து பர் பர்சன் 20 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அதை பே பண்ணிவிட்டு மேலே போய் பார்க்க போயிட்டோம். இது தொங்கும் பாலம். இது மேலே போனீங்கன்னா ரிவரில் ஓடுற தண்ணியெலாம் நல்லா தெரியுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இங்கே இல்லை. இங்கேருந்து பார்த்து நிற்கும் போது லஞ்சு ரெடி பண்ணுறக்கா கால் பண்ணியிருந்தாங்க. லஞ்சு ரெடி ஆகிடுச்சி, வந்து சாப்பிடுங்கன்னு. நாங்களும் உடனே கிளம்பி போயிட்டோம். அந்த அக்கா லஞ்செலாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே. மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்து ரசம் வச்சுருந்தாங்க. தட்டு தண்ணிலாம் நம்ம தான் வாங்கி எடுத்துகிட்டு போனோம். இவங்கள்ட்ட நம்ம எந்த மாதிரி சமையல் செய்ய சொல்கிறோமோ அந்த மாதிரி செய்வாங்க. நாங்கள் காரம் கம்மியாகவே கேட்டிருந்தோம், அந்த மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம செஞ்சு இங்கேருந்து பார்க்கில் கூட எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். நான் அவங்க பிளேஸ்லேயே சாப்பிட்டேன். இந்த அக்கா தான் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இவங்க பேர் ஆரோக்கிய மாரி. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. நாங்கள் பரிசலில் போயிட்டு ஃபால்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. அதுக்குள்ளே லஞ்சை அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.